ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு வரப்போகிற அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற நியூ கோல்டு ரயிலை பற்றி ஃபுல் அப்டேட் வந்திருக்கு. நியூஸ் ஆப்ஷனில் அதில் உள்ள பேனர் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். பெற்றபடி வேறு என்ன அப்டேட் வருது, நம்மளுக்கு ஸ்டோரில் என்னென்ன அப்டேட்லாம் வருது, எல்லா சிறப்பான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க, பெல் ஐக்கானை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கோம். அது போக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா, 14ஆம் தேதி ஏப்ரல் ஃபார் ஃப்ரீ ரிவார்ட்ஸ். ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு ரெண்டு வவுச்சர் தராங்க. வெறும் லாக்இன் ரிவார்ட்ஸ் தான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அதிலே டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாளையிலேருந்து சரியாக 19ஆம் தேதி வரை, நாளைக்கு காலையில் 4 மணிக்கு தான் அது ஓப்பன் ஆகும். நாளைக்கு காலையில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி நீங்கள் லாக்இன் மட்டும் பண்ணினா போதும். லாக்இன் பண்ணுற மூலியமாக ரெண்டு வவுச்சர் தராங்க, அதை கிளைம் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட வேண்டிதான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நியூ கோல்டு ரயில் ஃபீமேல் பண்டல், ஒரு பங்கமான பண்டல், பார்க்குறக்கே ரொம்ப சூப்பரான ஒரு பண்டல். கன்ஃபார்ம் அந்த பண்டல் நம்மளுக்கு அடுத்ததாக வரப்போகிற கோல்டு ரயில் பண்டல் நாளைக்கு அப்டேட் பண்ணுறாங்க, அதுதான் கன்ஃபார்ம் அப்டேட்டு. அதில் பேனர் டேட் எல்லாமே கன்ஃபார்ம் எடுத்திருக்காங்க. நாளைக்கு மெயின்டெனன்ஸ் அப்டேட்டு, காலையில் சரியாக 9 மணிக்கு நீங்கள் கேம் ஸ்டாப் ஆயிரும். 9 மணி to 6 மணி வரை அந்த இடப்பட்ட டைமில் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படி கேட்பீங்க. நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் அப்டேட்டில் என்னென்ன அப்டேட் வருமோ, என்னென்ன மேப் வருமோ, கிளாஸ் கோடில் என்ன அப்டேட் வருமோ, எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கும். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அது போக அதில் உள்ள கேம் பிளே எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதனால் அந்த வீடியோ பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிடுங்க. நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம் கேம் விளையாடுறதுக்கு பார்த்தீங்களா, நம்மளோட சேனலில் விளையாடுங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கோல்டு ரயில் பண்டல் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே ஒரு சூப்பரான பண்டல் கைஸ். கண்டிப்பாக ஃபீமேல் பண்டல் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். சரி ஓகே, அதிலே டைம் கொடுத்துருக்காங்க, இன்னும் சரியாக 14 மணி நேரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு அடுத்ததாக, அதாவது மெயின்டெனன்ஸ் அப்டேட்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சரியாக 6 மணிக்கு நம்மளுக்கு கேம் ஸ்டார்ட் ஆகும். அந்த 6 மணிக்கு தான் அந்த கோல்டு ரயில் அப்டேட் ஆகுது. சரி ஓகே, நம்ம இதையும் பார்த்துட்டோமா, அந்த கோல்டு ரயில் பண்டலையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ, ஸ்டோரில் என்னென்னலாம் மாறுது, என்னென்னலாம் அப்டேட் பண்ணுறாங்க, அது போக பண்டல் அது இதுன்னு மாறுது, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. கேட்குறாங்களோ கேட்கலையோ, நம்ம பண்ணி விட்டுறணும். சரி என்ன அப்படி அப்டேட் பண்ணுறாங்கன்னா, ஸ்டோரில் நம்மளுக்கு 4-5 எமோட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு 2 எமோட் அப்டேட் பண்ணுறாங்க. அந்த எமோட்டை பற்றியும் பார்க்கலாம். அது போக நாளைக்கு நம்ம சர்வரில் ஈவெண்ட் ஸ்டோரில் மற்றபடி எந்த அப்டேட்டுமே வந்த மாதிரி இல்லை. நம்ம சொன்ன அப்டேட் தான், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்ததான் நம்மளுக்கு இங்குபேட்ரு, பங்கமான இங்குபேட்ரு 4 அன்னைக்கு அப்டேட் ஆகுது. நம்ம சர்வருக்கு அப்புறம் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்பவுமோ அதர் சர்வர் தான், நார்த் அமெரிக்கா இல்லைனா ஏதாவது நம்ம எதிர்பார்த்த மற்றபடி ஏதாவது ஒரு சர்வர் அப்டேட் ஆகும். ஆனால் நாளைக்கு 4 அன்னைக்கு நார்த் அமெரிக்காவில் அப்டேட் ஆகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் தாய்லாந்து, அது போக இந்தோனேசியா, ஊர்பட்ட சர்வர் இருக்குது, வாயிலே வர மாட்டேங்கும். எல்லா சர்வர்லையுமே லான்ச் பண்ண போகிறாங்க. இங்கு பெற்று பொறுத்த அளவில் ஃபன்னாக தான் கைஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த மேலே அட்டைப்பட்டி தலையில் மூடுற மாதிரி இருக்குது. கையில் பார்த்தீங்கன்னா அட்டைப்பட்டிக்கு உள்ள நம்ம கையை அப்படி திணிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருக்குது. ஆக மொத்தம் காஸ்ட்யூம் ஒரு ஃபன்னான காஸ்ட்யூம் தான். நம்மளுக்கு என்னென்ன எமோட்லாம் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படி பார்க்கும்போது, கார் எமோட்டு, ஹார்ட் எமோட்டு ரெண்டுமே நம்மளுக்கு அப்டேட் ஆக போகுது. அது போக டாப் கிரிமினல் பண்டலை பற்றி இன்னும் அப்டேட் வரல. ஆனால் இந்த மெயின்டெனன்ஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் டாப் கிரிமினல் பண்டலும் ஓல்டு இங்கு பெட்டில் அப்டேட் ஆக போகுது. அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது போக நியூ கேரக்டர் டாப் அப் ஈவெண்ட்டு, ஏற்கனவே அதாவது இதுக்கு முந்தின வீடியோ நம்ம நியூ டாப் அப் ஈவெண்ட்டு போட்டிருக்கோம். வர 15ஆம் தேதி நம்மளுக்கு நியூ டாப் அப் ஈவெண்ட்டு லான்ச் பண்ணுறாங்க, அதை பற்றியும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ப்ரோ ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு செமையான அப்ளிகேஷன் சொல்லுங்கள் ப்ரோ அப்படி கேட்பீங்க. ஃப்ரீயாகவே டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு செமையான அப்ளிகேஷன், அப்ளிகேஷன்லையும் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இல்லைனா கமெண்டில் கூட பின் பண்ணி வைக்கிறேன், அதை வந்து டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் கைஸ், முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. நம்மளோட ரெஃபர் உங்களுக்கு 52 ரூபா அவங்களே தானாக கொடுத்துருவாங்க, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அப்கமிங்கில் இந்த கிரீன் கலர் பண்டல் லான்ச் பண்ணுறாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போதுக்கு அதர் சர்வரில் ஓடிட்டுருக்கு. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.